ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் பாரதி. ஏல் ஆரோக்கியா ஸ்பைன் அண்ட் போன் கேர் சென்டர்லேருந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. நிறைய பேஷண்ட் வந்து இடுப்பு வலியில் வரும்போது அவங்களோட ஒரு பெரிய டவுட் என்ன இருக்கும் அப்படின்னா, நான் வந்து இந்த இயற்கையான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாயிடுமா, இல்லை வந்து சர்ஜரி தான் போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது மோஸ்ட்லி 90% ஜவ்வு விலகி இருக்க பிரச்சனைக்கு வந்து சர்ஜரி தேவை கிடையாது. பேஷண்ட் வந்து எப்போ ரொம்ப படுத்த படுக்கையாக இருக்காங்க, கம்ப்ளீட்டாக ரெண்டு காலும் வேலை செய்யலை அப்படின்றவங்களுக்கு வந்து சர்ஜரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே ஒழிய, ஆனால் சர்ஜரி வந்து இதுக்கு ஒரு முழு தீர்வமாகவும் இருக்காது. ஏன் அப்படின்னா, இயர் ஸ்பைனல் கார்டு ரிசர்ச் சென்டர் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ 100 பேர்த்துக்கு வந்து சர்ஜரி பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து 50 பேர் வந்து ரெக்கவரி ஆகுறாங்க, ஆனால் மீண்டும் 50 பேர் வந்து ரீசர்ஜரி, அதாவது திரும்ப சர்ஜரி பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த கண்டிஷன் வந்து திரும்ப பெயின்ஃபுல்லாகவும் இருக்குது, ப்ளஸ் அது திரும்ப வேர்ஸ்ட் ஆகுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே போல் இப்போ என்கிட்ட வந்து ஒரு பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, ஆல்ரெடி வந்து அவங்க சர்ஜரியும் முன்னாடியே ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, 2021 வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண சர்ஜரி வந்து வெறும் மைனர் சர்ஜரி தான், அதாவது மைக்ரோ டிசெக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த விலகி இருக்கிற டிஸ்கினோட சின்ன பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுவாங்க. ஆனால் டிஸ்கில் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விலகி இருக்கிற இந்த சின்ன பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்தோம்னா திரும்ப இந்த உள்ளே இருக்கிற மெட்டீரியல் வந்து வெளியில் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்காக சர்ஜரி வந்து தப்பு அப்படின்னு சொல்ல கிடையாது, சர்ஜரி பண்ணலாம், பட் ஆனால் என்ன மாதிரியான கண்டிஷனில் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம எல்லா இயற்கையான முறையில் இருக்கிற எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் ட்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து சர்ஜரி போகிறது நல்லது. ஏன் அப்படின்னா, சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் இயற்கையா ட்ரை பண்ணும் போது கூட ஒரு அந்த ரிசல்ட்டினோட சதவீதம் வந்து ஒரு 1% வந்து ஒரு குறைவு இருக்கிற மாதிரி நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபீல் பண்றேன். இதே வந்து சர்ஜரிக்கு முன்னாடியே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குறோமோ அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு குறைபாடு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா எப்பவுமே இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு வந்து அதை இயற்கையா சரி பண்ணிக்கிறது தான் மேக்சிமம் நல்லது. ஸோ அதை கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சரி பண்றது வந்து 1% ஒரு ரிசல்ட் வந்து குறைபாடு இருக்கிற மாதிரி தோணும். அதனால வந்து மேக்சிமம் சர்ஜரியை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இயற்கையான முறையில் இருக்கிற எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ட்ரை பண்ணிட்டு அது உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா சர்ஜரி போனா பரவாயில்ல. ஏன்னா சர்ஜரிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ், நம்மளுடைய ஸ்கின் லேயர்ல இருந்து எல்லா லேயர்ஸையும் கட் பண்ணி தான் உள்ள போகணும். அதனால வந்து அதை செய்யும் போது 1-2 வாட்டி திங்க் பண்ணிக்கிறது நல்லது. இதுவே வந்து ஒரு எமர்ஜென்சி கேஸ்ல வராங்க, அதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல வராங்க, அந்த மாதிரி கேசஸ்ல வந்து நமக்கு வேற ஆப்ஷனே இருக்காது. ஆனா வந்து இந்த மாதிரி டிஸ்க் ப்ரோலாப்ஸ், டிஸ்க் பல்ஜு, இல்லை வந்து கழுத்தில் வந்து ஜவ்வு விலகி இருக்கு, இல்லை வந்து முட்டில் வந்து ஜவ்வு கிழிஞ்சிருக்கு அப்படின்னா இதுக்கெல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். யோசிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து நிச்சயமாக டைம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இதே போல் இவர் வந்து அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்து, ஆனால் வந்து இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு அவருக்கு ஒரு சரியான அவேர்னஸ் இல்லை சார். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவருக்கு தெரியலை. ஆக்சுவலாக அதனால தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இயற்கையான முறையில் வந்து நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் இருக்கு, இல்ல வந்து ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் இருக்கு, இல்ல பிசியோ இருக்கு, ஃபங்க்ஷனல் மெடிசன் இருக்கு, இதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அதை வந்து கண்டிப்பா ஒரு மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். ஏன்னா இது வந்து இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ், அதனால வந்து இந்த ஒரு அவேர்னஸ் இல்லாதனால நிறைய பேர் தெரியாம நிறைய விஷயங்களுக்கு வந்து சர்ஜரி போடுறாங்க. அதை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஆனா சர்ஜரியை வந்து தப்பு அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது. சர்ஜரி போகலாம், நம்ம எல்லாம் ட்ரை பண்ணிட்டு முடியாத பட்சத்தில் வேணா சர்ஜரி வந்து போகலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம இயற்கையான, இப்போ நம்ம வீட்டில் வந்து சின்னதாக அடிபட்டுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக ஒத்திரம் கொடுக்குறோம் இல்லையா. அதே போல் வந்து நம்ம இயற்கையான முறையில் இருக்கிற எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா மற்ற சர்ஜரி அளவுக்கு போகிறது நல்லது. ஆனால் இவர் போனது வந்து மைக்ரோ டிசெக்டமி, பெரிய ஓப்பன் சர்ஜரி மாதிரி கிடையாது, சின்ன சர்ஜரி தான் போயிருக்காரு. பட் ஸ்டில் வந்து அதுக்கப்புறமும் சர்ஜரிக்கு அப்புறம் ஒரு 1-2 மந்த்ஸ் பெட்டராக இருந்தது. திரும்ப வந்து கிராஜுவலாக பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தார். ஸோ அவரோட கண்டிஷன் பற்றி அவரே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார், அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கங்க, என் பேர் வந்து சிவகுமாருங்க, நான் திருப்பூர்லேருந்து வர்றேங்க. திருப்பூரில் வந்து பனியன் சம்பந்தமான ஸ்டிச்சிங் யூனிட் வச்சுருக்கிறேங்க. அதில் வந்து நான் உட்காந்து தைக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருந்தேங்க. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இடுப்பில் லேசாக வலி இருக்குன்ட்டு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜவ்வு பிதுங்கி நரம்ப அழுத்துது, அதுக்கு வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா ரெடி ஆகிடுன்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு எனக்கு அப்போ இந்த இதையை பற்றி எந்த அவ்வளோக்கா பெரிய ஒரு விழிப்புணர்வுலாம் கிடையாதுங்க. சரி, சர்ஜரி பண்ணால் சரியாக போயிடும், நீங்கள் பழையபடிக்கு வேலை செய்யலான்னு சொன்னாங்க, அதனால் சரின்னு சர்ஜரி பண்ணுங்க. பண்ணி ஒரு 2-3 மாதம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வலி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இயற்கையான முறையில் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குங்கிறது கேள்விப்பட்டு, சரி இதையை வந்து பார்த்து சரி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆச்சுங்க. நான் வந்துங்க வந்து ஒரு 4-5 நாள்லேயும் எனக்கு வந்து சுத்தமாகவே
ஒரு 100% படிப்படியாக குறைஞ்சிருச்சுங்க. இப்போ ஒரு 10-15 நாளாக நல்லா திருப்தியான முறையில் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேயே தங்கி தான் நான் மருத்துவம் பார்த்துட்ருக்குறேங்க. எனக்கு வந்து மூணு வேளையும் ஃபுட்டு அது சம்மந்தப்பட்டதெல்லாம், அதாவது இயற்கையான முறையில் பழங்கள் காய்கறிகள் அந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குறாங்க. நல்லாயிருக்கு, திருப்தியாக இருக்குதுங்க. நல்லா திருப்தியான முறையில் நான் அந்த மருத்துவ முறையை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக நான் வெளியில் போகிறேங்க. வணக்கங்க. இந்த மாதிரி இயற்கையான முறையில் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது நிறைய மக்களுக்கு வந்து தெரியாமல் இருக்குது. அதை கண்டிப்பாக வந்து தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அவேர்னஸ் வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.